நீலகிரி மாவட்டத்தில் அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலையில் நடந்த வெடி விபத்தில் 2 பேர் காயமடைந்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஐயாச்சாமியிடம் கேட்கலாம். ஐயாச்சாமி, என்ன நடந்தது? வணக்கம் விஷ்ணு. நீலகிரி மாவட்டத்தில் அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலையானது இயங்கி வருகிறது. இன்று அதிகாலை நடந்த வெடிவிபத்தில் இந்த 2 பேர் லேசான காயங்களுடன் இங்கிருந்து மீட்கப்பட்டு விட்டனர். அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலையானது இந்திய ராணுவத்திற்கு தேவையான வெடி பொருட்கள் தயார் செய்யப்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் இன்று அதிகாலை இந்த தொழிற்சாலையில் உள்ள சிடி செக்ஷன் எனப்படும் அந்த இடத்தில் பலத்த சத்தத்துடன் வெடி விபத்து நடந்தது. அப்போது அந்த இடத்தில் 8 பேர் பணியாற்றியுள்ளனர். இதில் அந்த 8 பேரில் 2 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. அப்போது அபாய ஒலி எழுப்பப்பட்டு அங்கு பணியில் இருந்த சக ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து விபத்தில் காயமடைந்தவர்களை உடனடியாக மீட்டனர். உடனடியாக மீட்கப்பட்ட இதில் 2 பேர் காயமடைந்தவர்களை உதகை அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு சென்றனர். இந்த வெடி விபத்து அருவங்காடு பகுதியில் மற்றும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் நடந்த அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலை முன்பு போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த வெடி விபத்து தொடர்பாக அருவங்காடு போலீசார் விசாரணையும் நடத்தி வருகின்றனர். விஷ்ணு, நன்றி ஐயாச்சாமி உங்களுடைய தகவல்களுக்கு.